உங்களுக்கு சுகர் கம்மியா தான் போட்டுருக்கேன். ஏன் இல்ல, நீங்க ஏற்கனவே ஸ்வீட்டான ஆள் இல்ல, அதனால தான். பாத்தியா, ரொம்ப நல்லாவே சமாளிக்கிறமா, பரவாயில்ல. எப்படி இருக்கு மாமா? பிரமாதமா இருக்குமா? இப்படி ஒரு காஃபியை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. அப்ப இவ்வளவு நாளா கழனி தண்ணி குடிச்சிட்டு இருந்தீங்களா? அத மாடாவது குடிக்குமே. நிலக்கண்ணு, உன் கையால இந்த காஃபியை வாங்கி குடிக்கிறது சத்தியமா சொல்றமா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னவோ தெரியல, இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்தே மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி வரப்போற எல்லா பொழுதுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். என்ன ரொம்பதான் மருமகளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்க? போற போக்க பார்த்தா நில ஆர்மின்னு ஒன்னு ஆரம்பிச்சிருவீங்க போல இருக்கே. அதான் இவ எதிரில இன்னொருத்திய பாராட்டினா இவளுக்கு ஆகவே ஆகாது. மாமா, அத்தை மட்டும் இல்ல, எல்லா பொம்பளைங்களும் அப்படிதான். புருஷ பொண்டாட்டிய விட்டுட்டு அடுத்தவங்கள பாராட்டினா யாருக்கு பிடிக்காதுதான். நானே அந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு கோவம் வரதான் செய்யும். அத்தை, நீங்க கோவப்பட்டது கரெக்ட் தான். பரவாயில்லம்மா, ரொம்ப நல்லாவே சமாளிக்கிற. ஆனா என்னதான் இருந்தாலும் குயில குயில் தான் சொல்லணும், காக்காவ காக்காவன்னு தான் சொல்லணும் இல்லையா? ஐயோ மாமா, பேசாம சும்மா இருங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னு ஏதாச்சும் ஏடா குடமா சொல்லி நான் போனதுக்கு அப்புறம் அத்தை கிட்ட உதவ வாங்காதீங்க. பிரமாதமா இருக்குல்ல காஃபி. கார்த்தி, இன்னும் எழுந்துக்காம என்ன தூங்கிட்டு இருக்கீங்க? எழுந்துருங்க. உன் முகத்துல தான் முழிக்கணும்னு இருக்கேன். எங்க இருக்க? உங்க முன்னாடிதான் இருக்கேன். கிட்ட வா, கிட்ட வா. கிட்ட வந்தா என்ன நடக்கும்னு தெரியும். நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன், நீங்க அங்க இருந்தே கண்ணு முழிச்சு பாருங்க. நான் உனக்கு எப்போ வருவேன் காத்துட்டு இருக்கேன், நீ அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்ற மாதிரி எல்லாம் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் என்ன கண்டுக்க மாட்டீங்க. அப்படிலாம் இல்லைன்னா இனிமே எப்பவும் கண்டிப்பா நான் உன் முகத்துல தான் முழிப்பேன். அப்படியா? சரி, இப்ப கண்ணு தரங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி கண்ணு குளிர்ச்சியா பொண்டாட்டி கிடைச்சா அதை விட பெரிய சொர்க்கம் வேற எதுவுமே இல்ல. வா. எனக்கு சோப்பு போடாம நல்ல சோப்பு போட்டு குளிச்சிட்டு வாங்க, போங்க. குளிக்காம வந்து என்ன தொட கூடாது. கட்டின புருஷனுக்கு பொண்டாட்டி தொட உரிமை இல்லையா? இருங்க, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்குல்ல, போங்க. போய் முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க, போங்க. இல்ல, இதெல்லாம் அநியாயம், அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். இதுக்காக நான் குரல் கொடுப்பேன். அத்தை, மாமா, இந்த அநியாயத்தை என்னன்னு கேளுங்க. இவ என்ன தொட விட மாட்டேங்கிறா. அத்தை, கார்த்தி, மாமா. கார்த்தி, ஏன் இப்படி கத்துறீங்க? அவங்க காதுல விழுந்தா என்ன என்ன நினைப்பாங்க? காதுல விழுந்தா தான கத்துறது. நீங்க என்ன சத்தியாகிரகம் பண்ணாலும் இங்க ஒண்ணும் நடக்காது. போய் குளிங்கன்னு சொன்னே, போங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ், ஒண்ணே ஒண்ணு, அட்லீஸ்ட் உன் விரல்ல ஏதோ முத்தம் கொடுத்துக்கறனே. உங்களோட பெரிய தொலையா போச்சு, போங்க. அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ். ஓகே.
அப்பா அம்மா அத்தை மாமா இவங்க எல்லாரையும் நீங்க சந்தோஷமா வச்சுக்கணும் எல்லாருக்கும் தேவையானதை செஞ்சு கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஏங்குனேன் நான் சாக போறேங்கறத விட இப்படி ஒரு குடும்பத்தை பிரிய போறோம்னு நினைச்சு தான் எனக்கு ரொம்ப பெரிய கவலையா இருந்துச்சு திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வர மாட்டோமா திரும்ப எல்லார் கூடவும் சந்தோஷமா இருக்க மாட்டோமான்னு ரொம்ப தவிச்சேன் கடவுள் நான் ஆசைப்பட்டத இந்த ஜென்மத்துல எனக்கு கொடுத்துட்டாரு என் கனவு நினைவாயிடுச்சு இனிமே அதை கட்டி காப்பாத்தணும் அதான் என்னோட ஆசை இல்ல அதான் என்னோட லட்சியம் உன் லட்சியம் கண்டிப்பா நிறைவேறும் நீ இனிமே மும்பையில நடந்ததெல்லாம் நினைக்கவே நினைக்க வேண்டாம் இனிமே நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் இதுக்கு முன்ன இருந்த வாழ்க்கை வேற இனிமே நம்ம வாழ போற வாழ்க்கையே வேற ஒரு புது வாழ்க்கை பிரைட்டான ஒரு வாழ்க்கை சரி ஆறிடு போது காபி குடிங்க நீ குடிக்கல இல்ல நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன் அப்போ என் காஃபியை நீ குடிச்சு கொடு ஷோ என்னங்க நான் உங்களுக்காக தானே போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஏ புருஷன் குடிச்சது தான் பொண்டாட்டி குடிக்கணுமா பொண்டாட்டி குடிச்சதும் புருஷன் குடிக்கலாம் ம் உங்களோட பெரிய தொந்தரவா போச்சு அதெல்லாம் முடியாது போங்க குடிநிலா ஹே ப்ளீஸ் 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 குடி இந்தா இந்தா குட் டபுள் ஸ்வீட்டா இருக்கு சரி நீங்க போய் சீக்கிரம் ரெடி ஆயி வாங்க நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன் ம் ம் ஆ அப்புறம் அங்கேயே வந்து சாப்பிட்டு கூட ஊட்டி விடுன்னு டிஸ்டர்ப பண்ண கூடாது ஓகே நிலா அம்மா நாளைக்கு நீயும் மாப்பிளையும் வீட்ல தான் இருப்பீங்களா இல்ல வெளிய எங்கயாவது போறீங்களா வெளியில போற பிளான் எதுவும் இல்லம்மா வீட்ல தான் இருப்போம் ஏம்மா இல்ல நீ எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா திரும்பி வந்துட்டா ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்றோம்னு நானும் அப்பாவும் வேண்டிக்கிட்டோம் அப்படியா பண்ணிடலாமா நிறைய பேருக்கு கொடுக்கறதுனால நிறைய ஏற்பாடு பண்ணணும் அதனால கொஞ்சம் பேருக்கு மட்டும் அதுவும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்படுறாங்கல்ல அவங்களுக்கு மட்டும் அன்னதானம் கொடுப்போம் நல்ல விஷயம்தாம்மா கண்டிப்பா பண்ணிடலாம் ஒருத்தர் பசிய போக்குறத விட பெரிய விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல சூப்பரா பண்ணலாம் அண்ட் அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நானே பண்றேன் சரி மேம் வாங்க 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 வணக்கம் உள்ள வாங்க சாப்பிடலாம் இல்ல அன்னதானம் சொல்லி கூப்பிட்டீங்க பொதுவா அன்னதானம் சொல்றவங்க கேட்டுக்கு வெளியே நிறுத்தி பொட்டத்தை கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க நாங்களும் அப்படித்தான் நினைச்சு வந்தோம் நீங்க என்னடானா விருந்தாளிய வரவேற்கிற மாதிரி வரவேற்கிறீங்க அதான் ஐயா சாப்பாட்டுல மயக்க மருந்து கொடுத்து கிட்னியை எடுத்துருவீங்களோன்னு பயப்படுறாங்க நல்லா கேட்டீங்க போங்க நல்லதுக்கே காலம் இல்ல வரதட்சணை கேட்ட மாப்பிளைக்கு உடம்புல ஏதாவது கோளாறு இருக்கான்னு கேட்டாங்களா அப்படி இருக்கு நீங்க கேக்குறது நீங்க இருங்க மாப்பிளைய தப்பா நினைச்சுக்காதீங்க இத பாருங்க நீங்க நினைச்ச மாதிரி நாங்க அன்னதானம் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா அதை வெளியிலேயே வச்சு கொடுத்துருப்போம் உங்க எல்லாரையும் எங்க விருந்தாளியா நினைக்கிறோம் அதனால எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க வாங்க வசதியும் சாப்பாடும் இருக்கிறவங்களுக்கு நாங்க சாப்பாடு கொடுத்து என்னங்க இருக்கு
அது இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடையாவது உருப்படியா கொடுத்தோம்னா அது புண்ணியம் இல்லையா? அதனாலதான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டுட்டு வயிறும் மனசும் குளந்து என் பொண்ணையும் மருமகனையும் வாழ்த்தணும். அம்மா உங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாளுங்களா? இல்ல இல்லம்மா, அவ வாழ்க்கையில நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு. மரணத்தோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு தப்பி பொழைச்சு வந்திருக்கா. இனிமே அவங்க வாழ்க்கையில எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நீங்க எல்லாம் மனசார வாழ்த்தணும். அத்த வந்தவங்க நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க, முதல்ல அவங்களை சாப்பிட கூட்டி போங்க. ஆமா ஆமா, வாங்க வாங்க. இல்ல இல்ல, மேல வாங்க. வாங்க ஐயா, வாங்க மேல போங்க. ஹோட்டலுக்கு போனா கூட உட்கார்ந்து சாப்பிட விடாம விரட்டுவாங்க, இவ்வளவு கண்ணியமா உட்கார சொல்றீங்களே. ஐயா நீங்க முதல்ல உட்காருங்க. காசு போனா என்னங்க ஐயா, அது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். மனுஷங்க தான் முக்கியம். நீங்க நல்லா சாப்பிடுங்க. இந்தாங்க. நீங்க எல்லாருமே இன்னொருத்தர் வீடா நினைக்க வேண்டாம், உங்க வீடா நினைச்சு நல்லா சாப்பிடுங்க. எந்த தயக்கமும் வேண்டாம். அம்மா வாங்கம்மா. எப்படா இவங்க வர போறாங்க? இவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே நம்ம சாப்பிடணும்னு நினைச்சேன். வந்துட்டாங்க. இங்க நான் என்ன உங்களை பிடிச்சா வச்சிருக்கேன், பசிக்குதுன்னா போய் சாப்பிடுங்க. ஐயோ, இதுக்கு தான் நினைக்காதுட்டு இருந்தேன். ஜமந்தி, அந்த பாயச வழி எங்க இருக்கு? எங்க வாங்க, அந்த பாயச வழி கொடுமா. நான் இதுல கலந்துக்கிறேன். என்ன பெரியவரே, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. போதும். அதை கார்த்தி அவருக்கு போய் பாசி. பாயசம் பாக்கிறதுக்கே நல்லா இருக்கு. என்னமா வந்ததுல இருந்து ஒரே ஆட்டமா இருக்கு. நேத்து என்னடானா வீட்டையே தலைகீழ மாத்தி வச்சிருந்தாங்க, இன்னைக்கு என்னடானா கண்டவங்களையும் கூட்டு வந்து இப்படி நடு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க முன்னாடி இப்படி எல்லாம் நடக்க கூடாதே. அம்மா, எனக்கு என்னமோ உங்க கெத்தை விட்டு கொடுக்கற மாதிரி இருக்கு. இரு, ஆடுறது ஆடட்டும், எனக்குன்னு நேரம் வரும்போது நான் அதை பாத்துக்கிறேன். நான் பதுங்குறேன்னா அது பாயறதுக்கு தான். சாப்பாடு வேணுமா? கேட்டு சாப்பிடுங்க. கார்த்தி வாடை கொடுங்க. நிறைஞ்சிருச்சு. Thank you.
இந்தாங்க நெத்தல பக்கு போட்டுக்கோங்க. அம்மா ஏம்மா கண் கலங்குறீங்க? சாப்பாடு ஆகட்டும் நீங்க கவனிச்சதாகட்டும் எந்த குறையும் சொல்ல முடியாதுமா. போ வரணுமா? எனக்கும் வயசுல ஒரு பொண்ணு இருந்தாப்பா, கஷ்டப்பட்டு படிக்க வச்ச, கூட படிக்கிற பையனை காதலிக்கிறேன்னு சொன்னா அங்க இங்க புரட்டி கல்யாணமும் பண்ணி வச்ச. அதுக்கப்புறம் தாப்பா அவன் கெட்டவன்னு தெரிஞ்சது. அப்புறம் அவன் தொல்லை தாங்க முடியாம அவன் தூக்குல தொங்கிட்டாப்பா. அழாதீங்கம்மா. உன்னை பார்க்கும் போது எனக்கு என் பொண்ணுதான் ஞாபகம் வருதுமா. அத சாப்பிடுங்க இத சாப்பிடுங்கன்னு உன்ன மாதிரிதான் கவனிப்பா. இன்னைக்கு அவ உலகத்திலேயே இல்லையம்மா. நீ நல்லா இருப்பம்மா. உன் புருஷ அப்பா அம்மா எல்லாரும் இந்த வீட்டுல நல்லவங்களா இருக்காங்க. பாத்தீங்களாமா, உங்களை விட்டுட்டாங்க, உங்களை பத்தி அவங்களுக்கு தெரியல. நீ சந்தோஷமா இருப்பம்மா, சகல சௌபாகியத்தோட நல்லா இருப்பம்மா. கூடிய சீக்கிரம் உங்க சந்தோஷத்துக்கு அடையாளமா இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரும். நீங்க சொன்னபடி நடக்கும், எங்களுக்கும் அதான் ஆசை. அம்மா, அந்த பொம்பளை ஏதோ முடிவோட தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்காதத பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்காமா? இதெல்லாம் என் மனசுல இருக்கிறது தான், என்னால சொல்ல முடியல, அவங்க சொல்லிட்டாங்க. உங்களை மாதிரி நாலு பேர் நல்லவங்க என் பொண்ணையும் மாப்பிளையும் வாழ்த்தினீங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். மனசார வாழ்த்துங்கம்மா. எல்லா செல்வம் நீங்க சிறப்பா இருக்கணும், நீடோடு வாழணும், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்மா. பெத்தவங்களுக்கே சாப்பாடு போடாத இந்த காலத்துல எங்களை விருந்தாளியா நினைச்சு சாப்பாடு போட்டிருக்கீங்க. நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருப்பீங்க. நாங்க போயிட்டு வரோம். ரொம்ப சந்தோஷம் சுஜாதா. பழக்கம் இல்லாத வேலை எல்லாருக்கும் பரிமாறுது, கை கால்லாம் வலிக்குது, அசிக்க வேற செய்யுது. சாப்பாடுக்கா இல்லையா? வாங்க 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 வாங்க. கூப்பிடும் போதே போயிடு. கார்த்தி கைய விடு, இரு விடு. என்ன அவங்க எல்லாம் சீக்கிரம் இந்த வீட்டுக்குள்ள ஒரு வாரிசு வருவானு வாழ்த்திட்டு போறாங்க, அது நிஜமாக்கணும்ல. அதுக்கு இப்பவே அதுக்கு ஸ்டெப் எடுத்தா தானே ஒரு வருஷம் கழிச்சு ரிசல்ட் கிடைக்கும். அம்மா, அவங்க சினுங்கறதையும் குலுங்கறதையும் பார்த்தா சீக்கிரமே தொட்டில் கட்டிடுவாங்க போல இருக்கு. Thank you.
மிதிச்சது கனவுலையா இல்ல நனவுலையா? திருடனா இருக்குமோ? போய் யாருன்னு பாத்துருவோம்.